360 செய்திகள். ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சமுத்திரகனி கலந்து கொண்டார். கோவை ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழா கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகிருஷ்ணா அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் துவக்க நிகழ்வாக கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் ஜானட் நிகழ்ச்சியின் துவக்கமாக முதலாம் ஆண்டு மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் வரவேற்று கல்லூரியின் சிறப்புகள் மற்றும் சாதனைகள் குறித்து விளக்கினார். ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழுமங்களின் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மாணவ மாணவியருக்கு தமது வாழ்த்துக்களை வழங்கினார். பின்னர் அவர் தமது உரையில், 4 ஆண்டுகளின் இறுதியில் ஒரு வெற்றிகரமான பொறியியல் வல்லுநர் ஆவதற்கும் சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் நல்ல மனிதர்களாக மாறுவதற்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமது கல்லூரி வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என வாழ்த்துறையில் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சமுத்திரகனி பங்கேற்று மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உரை நிகழ்த்தினார். பின்னர் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களையும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்லூரி முதல்வர் அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி சுந்தரராமன் கல்லூரி கல்வி கையேட்டினை வெளியிட்டார். ஒவ்வொரு துறையிலும் சிறந்த மதிப்பெண் பெற்று இந்த கல்லூரியை தேர்வு செய்த மாணவர்கள் விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த கல்லூரிகளின் முதல்வர்கள், இயக்குநர்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உள்பட அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக அறிவியல் மற்றும் மானுடவியல் துறை தலைவர் ராகவி நன்றி கூறினார். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட கொஞ்சம் பேசி அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம வீடு மாதிரி ஒரு இடம் தாண்டா தைரியமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் நான் அப்பா 2 ஆரம்பிக்கிறதுக்காக லொக்கேஷன் பார்க்க வந்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து இந்த நட்பு தொடர்ந்துட்டு இருந்தேன். நான் நிறையா கிராமப்புறங்கள்லேருந்து வந்த மாணவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களுக்கான ஒரு விஷயத்தை கரெக்டாக ஓப்பன் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் ஒரே கல்வி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரே பரிச்சை வைங்கன்றது தான். அதுதான் இப்போ சொன்னால் இப்போவும் சொல்கிறேன். ஜாதி அப்படின்னு ஒரு விஷயம், நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தப்போ அந்த கல்லூரி மாணவர்கள் கையில் இருந்துச்சு ஒவ்வொரு கலர் கயிறு. என்னென்னு கேட்டப்போ அந்த பேராசிரியர் சொன்னார், என்கிட்ட ஒவ்வொரு கயிறுக்கும் ஒரு ஜாதி சார், இந்த மாதிரி இப்போ மாணவர்கள் வந்து தனித்தனி கூட்டம் கூட்டமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஜாதின்ற ஒரு விஷயம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா பள்ளிகளுக்கே வந்துருச்சு. ஸோ திரும்பவும் ஒரு முறை செலவை செய்து அந்த ஜாதியை நம்மகிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பயணப்பட்டால் மட்டும்தான் நம்ம மனுஷனாக இருப்போம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக இது அட்வைஸ்லாம் கிடையாது. பேசுகிறது ஒரு அக்கறை தான், அக்கறையாக பேசுகிறது நம்ம அண்ணன் பேசுகிற மாதிரி தம்பி பேசுகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு தாக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த ஜாதிய ரீதியான பிரச்சனைகளும் அந்த வெறிகளும் அது இருந்தால் சின்ன வயசுலேயே அதை விதைச்சி அப்புறம் தனித்தனி கூட்டமாகி மொத்தமாக இந்தியன் தமிழன் நம்ம சொல்லிக்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மட்டும்தான் சொல்லிக்கிறோம். மற்றவர்கள் வெளியே போனால் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கும். அதை மட்டும்தான் இங்கே பேசுவேன். அப்பா 1 ஸ்கூலில் இருந்தாங்க, அப்பா 2 வந்து காலேஜ். காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுடைய எதிர்காலம் குறித்த ஒரு சில கேள்விகளோடு அந்த படம் பயணிக்கும். சாட்டை முடிச்சுட்டு இப்போ அடுத்த சாட்டை எடுத்துருக்கோம். அதில் ஒரு கல்லூரி பேராசிரியராக நடிச்சிருக்கேன். அது அநேகமாக இந்த மாதம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் வரும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி